ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு ரெக்கொயர்மெண்ட்டுக்கான வேகன்சி போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ர்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்கிற பேரில் ஒரு சில போஸ்ட் எல்லாமே ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இது என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு வந்து இந்த போஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது வந்து ஆன்லைன் மோடில் தான் நமக்கு வந்து இது பண்ணுறாங்க ஓகேங்களா இது நம்ம அப்ளை பண்ணணும் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வேகன்சியோடய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம் மொத்தம் மூணு விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கம்ப்யூட்டேட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் அப்புறமா பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட் ஓகேங்களா இதுக்கான வேக்கன்சி ஸ்கேல் ஆஃப் பே எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த சக்கர பக்கத்தில் உள்ள காலமில் போட்டிருக்காங்க எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அண்ட் டைம்ஸ் இம்பார்ட்டண்ட் டேட்ஸில் வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம் லாஸ்ட் டேட் வந்து பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்புறம் எக்ஸாம்ஸ் ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இங்கே இதில் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது நடக்குது ஒன்று சப்ஜெக்ட் பேப்பர் இன்னொன்று ஜென்ரல் பேப்பர் இதுக்கான டைமு டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அப்புறம் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன்லேயே ஏஜ் லிமிட்டு ஏஜ் லிமிட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியெல்லாம் கொடுக்கல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரியே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ அந்த எஸ்டி எம்பிசி எம்பிசி அப்புறம் டிஎன்சி எம்பிசிஎஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நோ ஏஜ் லிமிட் அது தவிர ஏதாவது இருந்தோம்னா முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் கன்செஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களும் கொடுத்துருக்காங்க அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாேருக்கும் ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டேட்டர் கம் இன் ஸ்டோர் கீப்பர் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் டிகிரி இன் மேத்மெடிஷியன் ஸ்டா வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க மறக்காமல் படித்து பார்த்து எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சில பேர்லாம் டிகிரி இருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க நல்லா பார்த்துட்டு என்னங்கிறத அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா பற்றி சொன்னேன் இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளவங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க இந்த பாப்பு வெயிட் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் ஃபீஸ் கன்செஷனாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எஸ்டி அவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ் எக்ஸம்ஷன் அதாவது ஃபீஸ் கட்ட தேவையில்லை மற்ற எல்லாருக்குமே த்ரீ டைம் சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த இதை வச்சு அந்த ஒரு தடவை ஐடி க்ரியேட் பண்ணுறீங்களா அந்த ஐடியை வச்சு மூணு தடவை வந்து ஃப்ரீயாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வர எல்லாத்துக்குமே கண்டிப்பாக காசு கட்டணும் அப்புறம் வேறு யாருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பர்சன் வித்து பெஞ்ச் மார்க் எபிலிட்டிஸ் அந்த இது கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு அப்புறம் வந்து வீடோவுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் அது வந்து நம்ம ஆன்லைன் வந்து நூறுரூவா ஆன்லைனில் தான் பே பண்ணணும் எப்படி பே பண்ணுறது அப்படின்னா இந்த நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமா நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீமு அதுக்கான டியூரேஷன் அப்புறம் மேக்சிமம் மார்க்கு நம்ம எஸ்சிஎஸ்டி இந்த எம்பிசி அந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ மார்க்கு தேவை எவ்வளோ மார்க்கு மொத்தமாக எக்ஸாம் நடக்குது ஃபஸ்ட் பேப்பர் எவ்வளோ மார்க்கு செகண்ட் பேப்பர் எவ்வளோ மார்க் அதுக்கான டைம் டியூரேஷன் மொத்தமாக எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத பற்றி கீழே போட்டிருக்காங்க அந்த டேப்லர் நல்லா பார்த்துக்குங்க நம்ம வந்து எப்படி நம்ம சிலபஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்கு அது போய் நம்ம டவுன்லோட் பண்ணி அதுக்கான இதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரு ஃபார் எக்ஸாமினேஷன் செ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஒரு ஒம்பது சென்டர் கொடுத்துருக்காங்க அது எது உங்களுக்கு நியர்பையாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான சென்டர் கூட சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான அந்த இடத்துக்கான இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக ஃபில் கண் பண்ணணும் ஓகேங்களா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் கண்டே ராங் கிளைம்ஸ் அதாவது தப்பான பர்டிகுலர்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் இதை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகே அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா பார்த்து கரெக்டான இதாக கொடுங்க இல்லைனா ரிஜெக்ட் ஆகிரும் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன்ல நமக்கு தேவையான இந்த சிலபஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த இதிலே கொடுத்துருக்காங்க இது என்னென்னன்றத நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதிலேருந்து நம்ம தேவையில்லாமல் நிறையா படிக்காமல் அந்த யூடியூப்ஸ்லலாம் போய் பார்த்தோம்னா கண்ட மணிக்கு நிறையா இருக்கும் நம்ம இதிலேருந்து குறிப்பிட்ட அளவு நம்ம இதிலேருந்து கரெக்டாக அந்த டாபிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா எது எது தேவையோ நம்ம அதை மட்டும் கரெக்டாக படித்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட் நல்லா படித்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்